வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி எரால் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். எரால் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்காக எரலை வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சாமானை ரெடி பண்ணிடலாம். மசாலா சாமான் இருக்க கடாயை வச்சுருக்கோங்க. இது வெறும் கடாயிலே வறுத்தா போதும், எண்ணெய் தேவையில்லை. இதுக்கு 2 டீஸ்பூன் தனியா, இது கொஞ்சம் பொரியட்டும். இது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 10 தனியாவும் மிளகும் நல்லா செவந்துருச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூப்லேயே 1 டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்துடலாம். அவ்வளவுதான். இப்போ இதை ஆற வச்சு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா ஆறிடுச்சுங்க. இது மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்தளவு பவுடர் ஆனால் போதும். இப்போ நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் முதல்ல ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதை சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு பொரியுது. கருவேப்பிலையை சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இதை சேர்த்துடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இது கண்ணாடி பதம் மாதிரி வதங்கிடுச்சுங்க. இதோடு இப்போ 3 காஞ்ச 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த எறாவை சேர்த்துடலாம். இந்த 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஏன்னா ஏற்கனவே நம்ம மஞ்சள்தூள் போட்டு கழுவிருக்கோம். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இறாலில் இருக்க தண்ணி எல்லாமே இப்போ வெளியில் வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்ச தனியா மிளகு சீரகம் இந்த பொடியை இதோடு சேர்த்துடலாம். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது. இதை வந்து இதோட சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் எதுவுமே போட போகிறதில்ல, வெறும் இந்த பொடி தான் இதுக்கு காரமே. இப்போ இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் வந்திருக்கு. நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோதான், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதில் இப்போ கடைசியாக கொஞ்சமாக மிளகு தூள் தூவிடலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு சுவையான எரால் பெப்பர் ஃப்ரை ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், பிளேட்டிங் போயிடலாம். எரால் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எரால் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.